வெல்கம் டு தமிழ் டாப் டென் சேனல் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி நாலு பேர் நாலு விதமா சொல்லுவாங்க ஆனா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பத்து விதமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போறோம் அதே இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்பலாம் இந்த வீடியோக்குள்ள தொடர்ந்து பெறுவதற்கு கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ லெப்ட் லெக் எடுத்து வச்சு வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவில் நாம் இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத பத்து சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த பத்து விஷயங்களில் உங்களுக்கு எத்தனை தெரிஞ்சது அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் காற்றுக்கு சவுண்டு இருக்கா இந்த கேள்விக்கு பதில் நம்ம ஆமாம் சவுண்டு இருக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா காற்றுக்கு சவுண்டு அப்படிங்கிறதே கிடையாது காற்று ரொம்பவே சைலண்ட்டான ஒரு விஷயம் அப்போ காற்று அடிக்கும்போது சவுண்ட் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று மற்ற பொருட்கள் மேலே மோதும் மோது மட்டும்தான் சவுண்டு ஏற்படும் எடுத்துக்காட்டுக்கு புற்கள் மரங்கள் பில்டிங் நம்ம காது நம்ம மேலே இப்படி படும்போது மட்டும்தான் வந்து சவுண்டு கேட்கும் மற்றபடி எம்டியான பிளேஸில் காற்று அடிச்சுது அப்படின்னா சுத்தமாக சவுண்டே கேட்காது நம்பர் டூ மேகம் க்ளவுட் என்ன கலர் அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாரும் டக்குன்னு சொல்லிடுவோம் ஒயிட் கலர் அப்படின்னு ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகத்துக்கு கலர் கிடையாது கலர்லெஸ் இதுக்கு காரணம் மேகம் அப்படிங்கிறது தண்ணீர்கள் சேர்ந்த ஒரு விஷயம் தண்ணீருக்கு கலர் கிடையாதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் ஏன் மேகம் நமக்கு ஒயிட் கலரில் தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய ஒளியை பிரதிபலிக்கிறதுனால தான் அந்த கலரில் மேகம் தெரியுது மற்றபடி மேகத்துக்கு கலர் அப்படிங்கறதே கிடையாது நம்பர் த்ரீ டால்ஃபின் டால்ஃபின் ரொம்ப க்யூட்டான அறிவான ஒரு உயிரினம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் டால்ஃபின்கள் தூங்கும் போது அதோட பாதி மூளை மட்டும்தான் தூங்குமா மிச்ச பாதி மூளை வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்குமா இதனால தான் நம்மளால் சொல்ல முடியும் டால்ஃபின் இருபத்தி நாலு மணி நேரம் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு உலகத்தில் வேறு எந்த மிருகத்தினாலையும் இப்படி ஒரு பக்கம் மூளை ஆனில் வச்சு இன்னொரு பக்கம் மூளை ஆஃபில் வச்சு யூஸ் பண்ணவே முடியாது டால்ஃபின் மட்டும்தான் அதில் ஸ்பெஷல் நம்பர் ஃபோர் ஹம்மிங் பேர்ட் தேன்ச்சிட்டு ஹம்மிங் பேர்டு ரொம்பவே சின்னது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதோட கூடு எந்த அளவுக்கு சின்னது அப்படின்னு கேட்டால் வியந்து போயிடுவீங்க ஒரு ஹம்மிங் பேர்டோட கூடானது கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி அஞ்சு இன்ச் வரைக்கும் தான் இருக்கும் சொல்லப்போனால் ஒரு நிலக்கடலையை விட அது ரொம்ப சின்ன சைஸு ஆனால் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூடை அது சிலந்தியோட வலையால் கட்டுது இதன் மூலமாக அது உள்ளே இருக்கிற குஞ்சி வளர வளர கூடும் வந்து பெருசாகிட்டே இருக்கும் நம்பர் ஃபைவ் ரத்தம் பிளட் பிளட் என்ன டேஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா பிளட்டு நிஜமாக பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மை நிறைந்தது அதுவும் சாதாரண அளவுக்கு இல்லை கடல் நீர் அளவுக்கு உப்பானதோ அதே அளவுக்கு நம்மளோட ரத்தம் வந்து உப்பானது இதுக்கு காரணம் அதில் இருக்கிற பிளாஸ்மா அப்படிங்கிற சோடியம் தான் நம்பர் சிக்ஸ் புல் காளை மாடு இது வரைக்கும் நம்ம படத்திலலாம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தை பார்த்தா காளை மாடுகளுக்கு கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க ஆனால் நிஜம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு கலரே வந்து தெரியாது அதுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு எந்த கலரும் அது கண்ணுக்கு தெரியாது ஸோ மாடுகள் எப்போதுமே சிவப்பு நிறத்தை பார்த்தா ஆக்ரோஷம் அடையாது நம்பர் செவன் கேட்கும் திறன் உங்களுக்கு தெரியுமா மனிதர்களுக்கு நிறைய திறன்கள் இருக்குது பார்க்கும் திறன் இருக்குது கேட்கும் திறன் நுகரும் திறன் எல்லாமே இருக்குது இதில் எது ரொம்ப ஃபாஸ்டஸ்டாக செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கும் திறன் தான் நம்ம கண்ணால் ஒரு பொருளை பார்க்கறத விட நம்ம காதால அந்த பொருளை வேகமாக கேட்டுடுவோம் அந்தளவுக்கு மனித உடல்லே ரொம்ப ஃபாஸ்டான ஒரு திறன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்கும் திறன் தான் ஸோ காதுகளை தான் நம்ம அதிகளவில் நம்பணும் நம்பர் எயிட் ஆந்தை ஆந்தைகளுக்கு பகலில் கண் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் ஒரு நியூஸாக இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்தைகளுக்கு பகல்லையும் வந்து கண் நல்லா ஷார்ப்பாக தெரியும் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட கண்களோட சைஸ் தான் நமது கண்கள் எந்தளவுக்கு பெரிய சைஸாக இருக்கோ அந்த அளவுக்கு லைட் வந்து உள்ளே போகும் அப்படி உள்ளே போனால் தான் நம்மளால் அதிக அளவுக்கு கிளியராக பிக்சர் வந்து பார்க்க முடியும் ஆனால் இந்த விஷயத்தில் ஆந்தைகள் வந்து கொஞ்சம் துர்திருஷ்டசாலி தான் ஆந்தைகளுக்கு அதிக அளவில் கண்களுக்கு விளையாட்டி லைட்டு போகும் இதனால தான் பகல் பொழுதுகளை வந்து ஆந்தைகள் தவிர்த்துடுது ஆனால் இதே இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச அளவுக்கு லைட் இருந்தால் கூட போதும் பெரிய கண்களால் அது ரிஃப்ளெக்ட் ஆகி பழிச்சினது கண்ணு தெரியும் இதனால தான் ஆந்தைகள் பகலில் அமைதியாக தூங்குது நம்பர் நைன் பூமியின் மையப்பகுதி பூமியோட மையப்பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல்டன் கோர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நெருப்பு பிளம்பு அங்கே இருக்குது ஆனால் இந்த நெருப்பு எந்த அளவுக்கு வந்து சூடானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூரியனில் அளவுக்கு ஹீட் இருக்குமோ அதே அளவுக்கு ஹீட் நம்மளோட பூமியோடய மையப்பகுதியில் இருக்குது நினச்சி பாருங்கள் காந்தப்புலன் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த நெருப்பு நம்ம பூமியை எப்போதோ எரிச்சிருக்கோம் நம்பர் டென் ஏபிசிடி ஆல்பபட் ஏபிசிடியில் எந்த லெட்டரை கடைசியாக ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் ஆன்சர் இசட் அப்படின்னு சொல்லுவோம் பட் உண்மை அது கிடையாது ஏபிசிடியில் கடைசியாக சேர்த்த எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே இதுக்கு காரணம் ஆரம்பத்தில் ஜே அப்படிங்கிற லெட்டர் ஏபிசி இல்லை ஆனாலும் ஜே அப்படிங்கிற எழுத்தை ஐய வந்து ஃபேன்ஸியாக எழுதுறதுக்கு ஜே போல் பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் தான் ஜே அப்படிங்கிற எழுத்தையும் உருவாக்குனாங்க கடைசியாக தான் ஜே அப்படிங்கிறத ஆல்ஃபெட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல்கள் எல்லாமே சுவாரஸ்யமாகவும் கொஞ்சம் புதுசாக கேள்விப்படாத மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் இதில் எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா அதையும் கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்புறம் எப்போதும் சொல்றதா மறக்கமான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது தமிழ் டாப் டென்ஸ்